இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு அவதாரம் இருக்குது இல்லையா, நிறைய அவதாரங்கள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு அவதாரம் பார்க்க போகிறோம். அந்த அவதாரம் வந்து ரெண்டு இடத்துல காட்டுறாங்க. ஒன்று முக்கியமான ஒரு இடம் எப்போ அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, நீ பெரியவனா நான் பெரியவனா, சரி சிவன்கிட்ட போய் கேட்டலாம். அப்போ சிவன் சொல்கிறாரு, என்னுடைய அடியும் முடியும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போகிறார், அவருடைய அடியை பார்க்கணும் அப்படின்ட்டு. பிரம்மா வந்து தன்னுடைய வாகனமான அன்னப்பறவையில் ஏறிட்டு மேலே போகிறார், சிவனுடைய முடியை பார்க்கணும், உச்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ போகிறாங்க 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 போகிறாங்க, பிரம்மா மேலே போயிட்டே இருக்கிறார், பார்க்கவே முடியல. விஷ்ணு கீழே போயிட்டே இருக்கிறார், அவராலையும் அவருடைய பாதத்தை சிவனுடைய பாதத்தை பார்க்க முடியல, போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ இது கொஞ்சம் அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் அப்புறம் என்ன ஆகுனா, அவருடைய தலையிலேருந்து தாழம்பு வருது, அந்த தாழம்புவும் பிரம்மாவும் ஒரு டீலிங் பண்ணுறாங்க, நீ மேலேருந்து தானே வர, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிவிடு, போய் சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி போகும் கதை. ஆனால் இந்த பன்றி அவதாரம், மகாவிஷ்ணுன்னா அதாவது சிவன் கடவுளா விஷ்ணு கடவுளான்னு அடிச்சிக்கிற அளவுக்கு, அதாவது சிவனுக்கு ஈக்குவலாக வைக்கிற அந்த விஷ்ணுவை போய் ஒரு பன்னி அவதாரமாக காட்டுறாங்க ரெண்டு இடத்துல. ஸோ இது ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலையே தூக்கி நிறுத்துகிற மாதிரி அந்த மாதிரியும் ஒரு கதை வரும். ஸோ இப்படி பன்றி அவதாரத்தை ஏன்னா பன்றி அப்படின்றது வந்து எந்த மதத்துலேயுமே வந்து ஒரு தாழ்ந்த விலங்காக தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பன்றி அவதாரத்தை மகாவிஷ்ணு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த கதையுடைய அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா வேதங்கள் அதில் வந்து உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. அந்த வேதங்களை கொஞ்சம் அதாவது ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வேர்டெல்லாம் நீங்கள் அப்படி மாற்றி மாற்றி போட்டால் கரெக்டாக மீனிங் வரும், ஆனால் அது மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் வேதங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உண்மை என்ன அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற இறைவனுடைய ஞானத்துடைய சாரம், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு புரியாது. என்னென்னா நம்மளுடைய உயிர் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதை தான் ஆத்மான்றோம். அந்த ஆத்மா பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கும். இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். இங்கே தான் இறைவன் இருக்கிறார். எப்போவுமே ஆத்மாக்களும் இங்கே தான் இருக்காங்க, இறைவனும் இங்கே தான் இருக்காங்க. இறைவனும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை வந்து பரமாத்மான்னு இந்துக்கள் சொல்கிறோம், அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பா, அதனால் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை, இந்த சக்கரத்துலேருந்து விலகி இருக்கிறார். ஸோ அதனால தான் அவரை பார்க்க முடியல, சதா சிவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் சதா ஒளியாகவே இருக்கார். ஸோ அந்த இறைவன் பேர் சிவன். ஸோ கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான்னு கிறிஸ்தவர் சொல்கிறாங்க. மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம நமக்கு பிடிக்குதுன்றதுக்காக பிறக்கிறத ஏற்றுக்கோம், இறக்கிறத ஏற்றுக்க மாட்டோம். இயேசு பிறந்தார் இறக்கலையா, கிருஷ்ணர் பிறந்தார் இறக்கலையா இல்லையா, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நாம் முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். இது 5000 வருட காலச்சக்கரம், 5000 வருஷம்தான் ஒரு கல்பம்னு பேர். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். நரகம் முடிஞ்சோடனே மீண்டும் சொர்க்கம் வருமே தவிர உலகம் அப்படியே காணாமலும் போயிடாது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சது கண்டே பிடிக்க முடியாது, எப்போ முடியும் முடிவே கிடையாது, அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டுமே எப்போவுமே இருக்குது. இது வந்து நம்ம அறிவுக்கே எட்டாத ஒன்று. ஏன்னா சயின்ஸு நம்ம படித்த பாடங்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துச்சு, ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு.
அதே சயின்ஸில் உயிரற்ற பொருள்லேருந்து உயிர் உயிருள்ள பொருள் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு லூயிஸ் பாஸ்டர் நிரூபிச்சிருக்கிறார். ஸோ அதை வச்சு தான் வேக்சினேஷன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, வேக்சினேஷன், ஸ்டெர்லைசேஷன், இது எல்லாமே. ஆனால் இதோடைய அர்த்தமே பார்த்திங்கன்னா பிக் பேங் தியரி எல்லாமே தப்புன்னு ஆகிடும் இல்லை. இல்லாத ஒன்றுலேருந்து திடீர்னு வந்த மாதிரிலாம் காட்டுறாங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே எப்பவுமே இருக்குது, அதிலும் குறிப்பாக உயிர் எப்பவுமே இருக்குது. அதை பாஸ்டரே நிரூபிச்சிட்டார் இல்லை. அப்போ உயிர் எப்பவுமே இருக்குது, உயிரற்ற பொருள் இருந்தாலும் எந்த ரியாக்ஷன் இருந்தும் உயிர் வராது. சரி, அப்போ இப்போ கார் இருக்குது, கார் வந்து ஒரு ஜடப்பொருள் தான், அதை மூவ் பண்ணுறதுக்கு இன்ஜினை பொருத்தலாம் இல்லையா. ஸோ அதுக்காக கார் ஃபுல்லாகவே தானாக மூவ் ஆகக்கூடிய சக்தி கிடையாது, அந்த இன்ஜின் தான் அதை இயக்கணும். அது மாதிரி இந்த உடல்ன்றது ஒரு ஜடப்பொருள், இதை இயக்கிறதுக்கு இருக்கிற இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உயிரை, அதாவது ஆத்மா, உயிரை தான் ஆத்மான்றோம். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆத்மா வந்து எப்பவுமே இருக்கும், பரமாத்மாவும் எப்பவுமே இருப்பார், இந்த 5000 வருஷ காலச்சக்கரமும் எப்பவுமே நடக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் துல்லியமாக. அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க, 5000 வருஷம் கழிச்சும் இதே நாள் இதே தான் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு துல்லியமாக. இப்போ இப்படி ஒரு கொசு பறந்து போனால் கூட அதே தான் 5000 வருஷம் முன்னாடியும் பறந்துச்சு, அந்தளவுக்கு துல்லியமாக நடந்ததே நடக்குது அப்படிங்கிற ரகசியத்தை கடைசின்னு 1 வருஷம் இறைவன் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார், ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, நீங்கள் முதல்ல பிறக்கும்போது தேவதையாக பிறந்தீங்க, 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது, அப்போ சாதாரண மனிதர்களாகி துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போ கடைசின்னு 1 வருஷம் இறைவன் தான் பிறக்க மாட்டார் எப்படி வந்து சொன்னார் இல்லையா. இறைவன் பிறக்கிறது இல்லை நம்மளை மாதிரி, ஆனால் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மனிதர்கள்லாம் சயின்ஸை நம்பி, வேதங்களை நம்பி, மதங்களை நம்பி அப்படியே குழம்பி இருக்கும் பொழுது அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இறைவனே வரார் கடைசின்னு 1 வருஷம். இறைவன் ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது, போய் இறை தூதரை நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வான்னு சொல்கிறது. இறைவனே வருவார், வந்து சொல்கிறார் இந்த ஞானத்தை. நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, இப்போ சாதாரண மனிதராகிட்டீங்க, முக்கியமான காரணம் தேவதையாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது தங்கத்திலே செங்கல் இருக்கும், அப்போ எப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் பாருங்கள் உலகம். குறிப்பாக பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு பைபிள்லே போட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது, அவ்வளோ அன்பானவங்களாக இருப்பாங்க. விலங்குகளே அப்படி இருக்குன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த நாம தான் இன்றைக்கி நரகத்தில் வந்து மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றோம், சான்ஸ் கிடச்சா மனுஷனே சாப்பிடுவோம், சாப்பிட்டு கூட இருப்போம், யாருக்கு தெரியும் அவன் என்ன கலந்து வைக்கிறானோ என்ன தெரியும் இல்லையா. சரி, ஸோ இப்போ இந்த கடைசின்னு 1 வருஷம் இறைவன் சொல்கிறார், மறுபடியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, எல்லோரும் நரகத்துக்கு வரலாம் ஆனால் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து தூய்மையாக இருக்கும், தூய்மையான மனிதர்கள் தான் இருக்க முடியும். நீ தூய்மை ஆகிட்டால் போயிடலாம். ஆக்சுவலாக கோயிலில், மசூதியில், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் கழுவிட்டு தான் போவாங்களே உள்ளே. ஸோ அப்போ அது என்னென்னா, அது சொர்க்கத்துடைய நினைவு. இங்கே சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு காலை கழுவுறது இல்லை, ஆத்மாவை கழுவிட்டு போகணும், அதுதான் பாவத்தை கழுவுறது, பாவத்தை கழுவுறதுன்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை கழுவணும். பாவம் செஞ்சது நாம், நம்ம பாவத்தை யாரோ ஒருத்தர் சிலுவையில் போட்டு அரைஞ்சா கழுவ முடியும், வேணால் நம்மளை சிலுவையில் அரைஞ்சா வேணால் நம்ம பாவம் கழுவப்படலாம். சரி, இப்போ நம்மளுடைய பாவத்தை நாம தான் கழுவணும். ரெண்டு விதமாக கழுவலாம், ஒன்று தண்டனை அனுபவித்தாலும் போயிடும், இன்னொன்று தண்டனை அனுபவிக்காமலே பாவத்தை எரிக்கிற வழி. அதை சொல்கிறதுக்கு தான் இறைவன் வர. ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நானே தண்டனை அனுபவித்து தான் ஆகணும்னா கடவுள் எதுக்கு அப்புறம் இல்லையா. அது கர்மத்தின் விதி. ஓகே, நான் தப்பு பண்ணால் தண்டனை உண்டு, நல்லது பண்ணால் அதுக்கு நன்மை உண்டு. ஆனால் தப்பு பண்ணவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் வர்றார். எப்போ வர்றாரு, கலியுக இறுதியில் வர்றார். வந்து சொல்கிறார், சொர்க்கத்தில் எந்த பாவமும் நடக்காது, காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாது.
அதுக்கு முக்கியமான காரணம் உங்களை உடல்னே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்னு உடல்லிருந்து பிரித்து உங்களை உணர்வீங்க. எப்படி காருக்குள்ளே டிரைவர் உட்காந்தால் கார் வேற நான் வேறேன்னு பிரித்து உணர்றாருல்ல, இயற்கையாகவே அவர் ஒன்றும் எந்த பயிற்சியும் பண்ணலை, தானாகவே அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தானாகவே நமக்கு இந்த உடல் நான் இல்லை, இதை இயக்கிற ஆத்மா தான் நான்ன்ற உணர்வு இருக்கும். அதே மாதிரி தான், அதாவது இப்போ நம்ம வந்து இயற்கையாகவே நாம் உடம்புன்னு நினைக்கிறோம், அதுவும் நம்ம பயிற்சி பண்ணல. ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மான்னு நினைக்கணும், இப்போ அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால தான் காமம் கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். சொர்க்கத்தில் யாருமே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதுக்கு அடிமையாக மாட்டாங்க. இந்த ஐந்து விகாரம் தான் சாத்தான் ராவணன் மாயான்னு சொல்கிறது. அவன் எங்கே என்டர் ஆகிறான்னா நரகத்தில் தான் என்டர் ஆகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்குள்ளே அந்த எண்ணம், அதாவது நான் ஆத்மான்றதை மறந்துடுறோம், மறந்து உடம்புன்னு நினைக்கிறோம். உடல்னு நினைக்கும் போது தான் காமம் கோபம் இதெல்லாம் வருது. இது இது வந்தாலே துக்கம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ அதனால தான் துக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கடைசின்னு ஒரு வருஷத்தில் இறைவன் வராரு. ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக்கணும், சொர்க்கமாக்கணுன்னா சொர்க்கமாகறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான ரகசியத்தை சொல்லணும். அந்த ரகசியத்தை இறைவன் சிவன் சொல்கிறதுனால தான் அதை சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காமம் கோபம் இதெல்லாம் வெல்லணும். வெல்லணும்னா முதல்ல உடம்புன்றதை மறந்து ஆத்மான்னு நினைக்கணும், ஆத்மான்னு நினைங்க. அதை விட முக்கியம், ஆத்மான்னு நினைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் எல்லா ஆத்மாவும் அந்த சக்தி இழந்துடுச்சு. ஸோ ஆத்மாவுக்கு சக்தி வேணும் அப்படின்னா இறைவனை நினைக்கணும், நினச்சா சக்தி வரும். இது வரைக்கும் எந்த மதத்துலையும் இறைவன் எப்படி இருப்பார்னே சொல்ல இல்லையா. கிருஷ்ணர் இயேசு எல்லாரையும் பார்க்குறவங்களெலாம் கடவுள்ன்ட்டாங்க. இதில் வேறு சாமிக்கு வெவ்வேறு அவதாரம் வேறு கொடுத்துட்டாங்க, விலங்குகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, பன்னி குரங்கு மீன் அப்படி இப்படின்ட்டு. எதைத்தான் நினைக்கிறது அப்புறம் இல்லையா, அப்புறம் எப்படி கடவுளை நினைக்கிறது. ஸோ இறைவன் சொல்கிறார், நான் அப்படிலாம் வர்றது கிடையாது, பல அவதாரம் நான் எடுக்கிறது கிடையாது, ஒரே தடவை தான் வரேன், கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வரேன், அதுவும் பிறக்கிறதும் கிடையாது. இப்போ இறந்துட்டாங்கன்னா பேய் பிடிக்குதுன்னு வாங்களே, ஒருத்தர் உடம்பில் அதுக்கு உடம்பு இல்லாதனால இன்னொருத்தர் உடம்பில் போகுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் போய் மறுபிறவி ஏற்படும். ஆனால் இறைவன் அவருக்கு உடம்பே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வராரு. ஒரு வயோதிக தாத்தா உடம்பில் பிரவேசிக்கிறார், அவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கேட்டு பிறந்தவங்க தான் பிராமணர்கள். அதாவது வேதங்களில் பிராமணர்கள் அப்படின்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்களுக்கும், அதாவது பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு பிறக்கிறவங்க, அதாவது நிச்சய புத்தி வருது. நிச்சய புத்தி வந்து இப்போ நம்ம எல்லாமே மாறிடுது. அதாவது பிறக்கிறது அப்படின்னா, இப்போ நான் சரவணன், இப்போ இந்த பிறவி, முந்தைய பிறவியில் என் பேர் முனுசாமின்னு வச்சுக்கோங்க. நான் இறந்து சரவணனாக பிறந்துருக்கிறேன். இப்போ பிறந்துட்டேன்னா என்ன அர்த்தம், முனுசாமியாக இருந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் கிடையாது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இப்போ இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மா வாய் வழியாக சொல்கிறாரு, நீங்கள் புதுசாக பிறக்கிறீங்க, ஒரே உடம்பு, ஆனால் இறந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி பழைய, இதாவது இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அனைத்தையும் மறந்துடுங்கன்றார். நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக அந்த பழைய அசுத்தமான பழக்கங்கள், காமம் கோபம் அந்த பழக்கங்கள், எல்லோரையும் உடம்பாக பார்க்குற பழக்கம், எல்லாத்தையும் மறந்து ஆத்மாவாக பாருங்கள். உங்களையும் உடம்பு நினைக்காம ஆத்மா, நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஏன்னா இதை கற்றுக் கொடுக்க தான் இறைவன் வரார். ஸோ உங்களை ஆத்மான்னு நினச்சிட்டு பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆத்மா ஆத்மாவை பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்மா, அதாவது ஒரு அழகான பொண்ணாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே புருவமத்தில் ஒரு சின்ன நட்சத்திரமாக தான் இருக்குது. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம், எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு தடை, ஆத்மாவுக்கு சக்தி இருக்காது. ஸோ அழகாக கலியுகத்தில் யாரும் அழகு கிடையாது, இருந்தாலும் நமக்கு அழகு மாதிரி தெரியும். இது இல்லாமல் மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பிடிச்சி இழுக்கும். ஏன்னா ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது. ஸோ அந்த சக்தி வரணும்னா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த இடம் ஆக்சுவலாக செம்பொன் நிறமாக இருக்கும், இந்த பரந்தாமம்னு சொல்கிற இடம். இதில் இறைவன் நட்சத்திரமாக இருக்கும். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பான்னு அன்பாக பார்க்கணும். ஸோ அன்பு வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சால் தான் வரும். ஸோ அவரை பற்றி எப்படி தெரியும், அவர் பேசினா தான் தெரியும். ஸோ அவர் பேசுகிறது தான் முரளி அப்படின்னு எல்லா ராஜயோக தியான நிலையங்களையும் போதிக்கப்படுது. அது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கணும் கூட, பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டெய்லியும் அந்த லிங்க் அனுப்புகிறோம். +91 98 946 7143. சரி, இவ்வளோதான் இறைவனுடைய ஞானம்.
சரி, இப்போ என்ன ஆகும் அப்படி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மான்னு பார்க்குறீங்க அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே போயிடும். எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை வெல்லக்கூடிய சக்தி வரும். ஸோ 100% ஃபுல்லாக வென்றுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பீங்க. அப்படி ஆரம்பத்திலே பிறக்கிற நம்பர் ஒன் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. சரி, கொஞ்சம் சக்தி கம்மியாக தான் இருக்குதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பிறவி எடுக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் மேலே இருப்போம். ஏன்னா கலியுகம் முடியும்போது உலகழிவு ஏற்படும், எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஸோ ஆத்மாவுடைய சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வரும். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். சுத்தமாக இந்த ஞானமே எடுக்கலைன்னா நரகத்தில் தான் பிறவியே எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ மற்ற மதத்தினரெல்லாம் பார்த்திங்கன்னா நரகத்தில் தான் அவங்களுடைய ஜென்மமே ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துனா கிறிஸ்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மாவே மேலே இருந்து வரும். ஸோ அப்படி ஆகும். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா, இறைவன் இந்த கடைசி 100 வருஷம் வந்து ஆத்மாவில் சக்தியே இல்லை. ஒரு சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி சார்ஜே இல்லை. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துக்கும் அந்த அது மயங்கிய நிலை. எதை பார்த்தாலும் மயங்கிடும், சக்தி இல்லைன்னா. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் நைட்டு 9-10 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே காம உணர்வு மேலோங்கும். காரணம் என்னென்னா, ஆத்மசக்தி இழக்குது. ஆனால் காலையில் ஏஞ்சோன்னே இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ ஒரு நாள்லேயே இது தெரியுது. ஸோ அது மாதிரி இது 5000 வருஷத்தை கணக்கு பார்க்கும்போது ஆரம்பத்தில் சம சக்தி இருக்கும். அங்கே காமமே, காமம்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நரகத்துடைய இறுதியில் எல்லாருமே காமம், கோபம் இதிலே மூழ்கி கிடப்பாங்க. ஸோ இறைவனை நினச்சி நினச்சி ஆத்மாவுடைய சார்ஜை ஏற்றிக்கணும், ஏற்றி. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்மாவும் இப்படி போயிடும், மேலே போயிடும். இங்கே மேலே இருக்கிற, அதாவது இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்மா தான் ஃபஸ்ட்டு வந்து ஜென்மம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது கீழே, அது கீழே இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸு பிறவி எடுத்தாங்கன்னா திரும்ப மேலே போக முடியாது, மறுபிறவி வந்தே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவாகட்டும், ஸ்ரீகிருஷ்ணராகவே கூட இருக்கட்டும், புத்தர், நபி, யாராக இருந்தாலும் மேலே போக முடியாது. மறுபிறவி எடுத்து இங்கே வந்தே ஆகணும், கீழான நிலையை அடைஞ்சே தீரணும். ஆனால் கடைசியில் உலக அழியும் போது எல்லாமே மொத்தமாக போயிடுவோம். சரி, இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மாவுக்கு சக்தியை நிரப்புறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காமம், கோபம்லாம் இருக்காது, இருந்தாலும் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். அப்போ என்ன ஆகணும், ஆத்மா ஃபுல் சக்தி இருக்கும்போது சொர்க்கத்தில் பயங்கர சுகம் இருக்கும். குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறையும், ஆனால் துக்கம் இருக்காது சொர்க்கத்தில். இங்கே வரும்போது தான் துக்கம் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். கலியுக இறுதியில் அதிகமாகிடுது. காரணம் என்ன, ஆத்மா ஃபுல்லாக சக்தி இழந்துடுது. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஒரு படிக்கட்டாக நினைங்களாம். படம் நான் வரையில இது, அதாவது சபரிமலை ஐயப்பன் இருக்கிறாரு இல்லையா. ஸோ ஐயப்பனை வந்து 18 படிக்கட்டுக்கு மேலே தானே காட்டுவாங்க. இப்போ அந்த ஐயப்பனை வந்து ஸ்ரீகிருஷ்ணர்னு நினைங்க, ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவை மட்டும் வச்சுக்கோம், ஓகேங்களா. மேலே இருக்கிறார், அடுத்த பிறவி வரும்போது கொஞ்சம் கீழே இறங்குது, அதாவது ஆத்மாவுடைய சக்தி கொஞ்சம் குறையுது. அடுத்த பிறவி இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது. அப்படியே கீழே வந்து சுத்த மரம் கரைஞ்சி தெய்வமே அப்படின்னு அதோடைய சிலையை பார்த்து அதுவே கும்பிடுது. அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்றி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே கீழான விலங்கு. அப்படி தான் எல்லா மதத்துலேயும் எல்லா கலாச்சாரத்துலேயும் கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா, ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா கோபுரம், உச்சத்தில் இருக்கிறவர். ஸோ அப்படி அது உண்மையில் ஆத்மாவை குறிக்கிது. ஆத்மா உச்ச ஸ்டேஜில் இருந்தது, இன்றைக்கி கீழே வந்துடுச்சு இல்லையா. ஸோ பன்னியுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா அந்த இதை தோண்டிக்கிட்டே இருக்கும் மண்ணை. ஸோ அந்த மாதிரி தோண்டி தோண்டி கீழே போய்கிட்டே இருக்குது ஆத்மா இப்போ. ஸோ அதுதான் பன்றி அவதாரமாக காட்டுறாங்க. அப்படின்னா என்ன, ஸ்ரீகிருஷ்ணரோட ஆத்மா கடைசி பிறவியில் சக்தி இழந்து கீழான நிலையை அடையுது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும் இல்லை, அங்கே இருந்த அத்தனை தேவதைகளுமே. ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் ஒன் தேவதைனால அவரை வச்சு சொல்கிறாங்க. மற்றபடி பன்னியாக யாரும் மாறுறது கிடையாது, பன்னி அவதாரம்லாம் எடுக்கிறது கிடையாது. சரி, கீழே இறங்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணராக பிறந்தாலே இறங்கி தான் ஆகணும். ஆனால் இதில் என்ன காமெடினா, ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவுடைய கடைசி பிறவியில், கடைசி வயோதிக நேரத்தில் தான் சிவன் அந்த உடம்புக்குள்ளே வந்து பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் தான் பிரம்மா கடைசி பிறவியில். அதுதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்போம், ஸ்ரீகிருஷ்ணரின் மரணம் பற்றிய ரகசியங்கள்ன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா
அது உண்மையில் ஆத்மாவை குறிக்கிறது. மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறாரு, தொப்புலேருந்து தாமரை கொடி வருது, மேலே பிரம்மா உட்காந்துருப்பார். அப்போ என்னென்னா ஆத்மா கீழான நிலை, பன்னி மாதிரி கீழான நிலை அடைஞ்சு தான் யாருன்றதே மறந்து இருக்கும்போது சிவன் உள்ளே வந்து நீ தான்ப்பா கிருஷ்ணர்னு எழுப்புறார். ஏந்திரிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திரிக்குது, ஆனால் இறைவன் உள்ளே வந்தோடனே அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சிடார். ஸோ பிரம்மா ஆனவுடனே அப்படியே கடை 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 கடன்னு மேலே ஏறிக்கிட்டே போகுது. அப்போ பாருங்க, விஷ்ணு கீழே படுத்துட்டு இருக்காரு, பிரம்மா மேலே ஏறுறார். ஏன்னா பிரம்மா வாயிட்டாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த, அதாவது படிக்கட்டு கீழே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருப்போம். இறைவனுடைய ஞானம் இறைவனை நினைக்க நினைக்க சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரம்மா அப்படியே மேலே பறக்கிற மாதிரி அந்த தாமரை கொடி மேலே காட்டியிருப்பாங்க. அதுதான் அந்த கதையிலும் சிவனுடைய அடிமுறையை தேடி போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்மா மேல் நோக்கி போகிறார், விஷ்ணு கீழ் நோக்கி போகிறார். ஏன்னா விஷ்ணுவாய் பிறந்தாலே இல்லையா, ஐயப்பன் சொன்னாலே மேலே இருக்கிறது விஷ்ணுனா அப்படியே கீழே இறங்கி தான் ஆகணும். ஏன்னா ஆத்மசக்தி இழந்து தான் ஆகணும். ஃபுல் சக்தி இழந்தவொடனே இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு, கொடுத்தவொடனே அப்படியே மேலே ஏறுது, பிரம்மாவாகி மேல் நோக்கி போகுது. ஸோ அதை தான் அங்கே காட்டுறதே தவிர நிஜமாலே அன்னப்பறவை மேலே யாரும் பறந்துட்டு இருக்க மாட்டாங்க, பன்னி அவதாரம் எடுத்து யாரும் கீழே போக மாட்டாங்க. ஆனால் இதில் என்ன காமெடின்னா, ஸோ அங்கே சிவனுடைய அடிமுடின்ட்டாங்க, ஆனால் சிவனே ஒரு சின்ன புள்ளி, அவரை பார்க்கவே முடியாது, அடிமுடியெல்லாம் கிடையாது. ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடகத்தை வேணால் சொல்லலாம், நாடகத்துடைய அடியும் முடியும் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து அந்த கதையோட ரிலேட் ஆகாது. பட் என்னென்னா அனாதியாக இருக்கிறது நாடகம்தான். நாடகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஆனால் நாடகத்துடைய அதாவது ஒவ்வொரு கல்பத்துடைய ஆரம்பத்தில் விஷ்ணுவாக இருக்கிறவர் கீழே இறங்குறார், கல்பம் முடியும் போது அவரும் இறங்கிடுறார். இறங்கி முடித்தோடனே பிரம்மாவாகி மேலே ஏறுறார். ஸோ இதுதான் அதோடைய ரகசியம். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு தலை கொண்ட பிரம்மாவும் கிடையாது, பன்னி அவதாரம் மனுஷனே எடுக்க முடியாது, அப்புறம் எப்படி விஷ்ணு எடுக்க முடியும்? விஷ்ணுன்றது தேவதை, தேவதையும் ஒரு மனிதர்கள் தான், பட் மனிதனுடைய உயர்ந்த குணம் தேவதை. உயர்ந்த குணத்தில் இருக்கும்போது அவங்கள தேவதைன்னு சொல்கிறோம், அடுத்து சாதாரண மனிதர்கள் இருக்காங்க. ஸோ காமத்தை வெல்றாங்க, வெல்றது யாருன்னா பிரம்மா. ஸோ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிராமணர்கள், பிராமணர்களும் சேர்ந்து வெல்றோம். ஸோ அதனால்தான் பிராமணர்கள் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த ஞானத்தை கேட்குறவங்க கலியுகத்தில் பிராமணர்கள் கிடையாது, பட் இதோடைய நினைவாக அங்கே பக்தியில் அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த வேதத்தில் உள்ளதெல்லாம் நிஜமாக நடந்தது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இதை தெரியப்படுத்துகிறோம். ஸோ இதை கேட்க கேட்க உங்களுக்கு புரியும், எடுத்த உடனே புரிஞ்சால் அதிர்ஷ்டசாலி, இல்லாட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒரு இஸ்கான் குரூப் பிரதர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கால் பண்ணி கேள்வி கேட்பான், அப்படி சாதிப்பார். ஆமாம், அப்படி கூட இருந்திருக்கலாம்ல, நெருப்பில் எப்படி பிரதர் பிறப்பாங்க, பிறந்தவங்களே நெருப்பில் போட்டால் எரிஞ்சிடுவாங்கன்றோம். இல்லை, அந்த காலத்தில் அப்படி கூட இருந்திருக்கோம் அப்படின்றார். அப்போ நம்ம என்ன தான் பேச முடியும் அவங்கக்கிட்ட, இல்லையா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு என்ன கதை கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அதோட இப்போ நாங்கள் சொன்னதை கம்பேர் பண்ணி பாருங்கள் எது உண்மையாக இருக்குதுன்ட்டு. ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் நம்புறதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், இல்லையா? ஸோ ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த மதத்தை பற்றி தெரியும், ஆனால் இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது, சும்மா போய் கேட்டு கேட்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் தெரியப்படுத்துகிறோம். இப்போ நாம் தேவதையாக ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ தயாராகுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம தனியாகவே டவுட்டுக்குன்னே அடிக்கடி வீடியோ போடுறோம் சந்தேகத்தை கிளியர் பண்ணுறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட டாபிக்னால் அந்த டாபிக்கே அதாவது ஆன்மீக ரீதியாக இருந்தால் அதுக்கும் வீடியோ போடுறோம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோக்கள், அது இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் அதை பற்றிய வீடியோக்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.